வெல்கம் டு ட்ரிபிளம் ஆல் இன் ஆல் அழகுராணிஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப சத்து மிகுந்த மரவள்ளி கிழங்க வச்சு எப்படி சிப்ஸ் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மரவள்ளி கிழங்க மண்ணு போக நல்லா அலசி எடுத்துட்டு அது மேலே உள்ள ஸ்கின் எல்லாத்தையும் கீழே வச்சு சீவிடுங்க. ஒயிட் கலரில் வந்து அரை மணி நேரம் நீங்கள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. மரவள்ளிக்கிழங்க எடுத்து ஒரு துணியில் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை ட்ரை ஆக விட்டுருங்க. அழகாக பஜ்ஜி இதெல்லாம் போடுறதுக்காக சீப்போம் இல்லையா, இந்த இடத்துல வச்சு நீங்கள் அதை வந்து சர்க்கிள் சர்க்கிள் ஷேப்பில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் ஹாஃபாக வெட்டிக்கோங்க. ஹாஃப் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன மரவள்ளிக்கிழங்க இருந்துச்சுன்னா நீங்கள் சர்க்கிள் சர்க்கிளாக வர மாதிரி இந்த இடத்துல வச்சு சீச்சிக்கோங்க. தாம்பாளத்தில் விரித்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணால் போதும். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம ட்ரை பண்ண மரவள்ளிக்கிழங்க அதெல்லாம் போட்டுக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது மிகுந்த நார்ச்சத்து நிறைஞ்ச ஒரு கிழங்கு. இது வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம். இது குழந்தைங்க வந்து சிப்ஸ் லேஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நமக்கு நல்லா கிறிஸ்பியான சிப்ஸ் கிடச்சிச்சு. தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி, உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் உப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் கிடச்சிச்சு. டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. Thank you.